And yo. Opa! Hello guys, welcome back to my vlog. Eppadi irukinga ellarum? Hope you guys are fine and doing well. Na thirumbi pesittu irukken because veeyile moonjile adikudhu. So na Jesse bro and Spurthi inga vandirukom pathinga cycle rent edukka vandirukom. Rent eduthu oru place ku pogaporam. Andha place eppadi irukom pathinga neenga nariya videos la paathirupinga. Cycle vandu mountain la ottuvanga. Romba thrilling ah irukum paaka. So andha place ku dhaan na Jesse bro Spurthi pogaporam. So neenga ipa paakala naanga anga dhaan irukrom. Jesse bro na Spurthi andha cycle rent panniyaachu. Cycle la Spurthi cycle la and Jesse bro ottittu irukaringyo. So na vandu ungalku idoda details ellame mountain poi கொடுக்கறேன் இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது. சோ गाइस தலையில GoPro போட்டாச்சு. என்னோட வாய்ஸ் ஆடியோபலா இருக்குமா இல்லையா தெரியாது. காஸ் ஏர் இருக்கனால என்கிட்ட மைக் வேற இல்ல. மைக் சீக்கிரமா வாங்கணும். இறங்கலாமா? நீங்க கிராஸ் பண்ணோம்னா அங்க ஒரு பட்டன் தெரியுதா? அந்த பட்டன்ல வந்து நீங்க பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக் சிக்னல் மாறும். சோ சிக்னல் மாறுனேனே அதுலங்க வந்து நிப்பாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங் கொடுத்திருக்காங்க. சைக்கிள் வந்து நீங்க ஓட்டிட்டே கிராஸ் பண்ண கூடாது. நீங்க கீழ இறங்கிட்டு தள்ளிட்டே போணும். அப்படிதான் இங்க ரூல்ஸ். நீங்க அப்படியே ஓட்டிட்டு போனீங்கனா உங்களை உள்ள தூக்கி போட்டு அவங்க ஓட்டுவாங்க வெச்சு. ஸோ இந்த சைக்கிளோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ரெண்டு டைப் ஆஃப் சைக்கிள் வச்சிருப்பாங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து ப்ரீமியம். ஸோ ஸ்டாண்டர்ட்க்கு ப்ரீமியமுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமுக்கு வந்து 1 hour 100, 2 hour 180. நாங்கள் வந்து 3 cycle எடுத்தனால அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு 2 hour 160 கொடுத்தாங்க. ஸ்டாண்டர்ட்ல எப்படின்னா 1 hour 80, 2 hour 120. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமுக்கு வித்தியாசம். ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ப்ரீமியம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். வந்தாச்சு நம்ம கோட்டைக்கு. அருளெல்லாம் கப்பல்ஸு நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இப்படி ஜாலியாக போகலாம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பீஸாக இருக்குது, நல்லா காற்றடிக்குது. இங்கே கார்கிவில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த பிளேஸில் வந்து உட்காந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுறோம், கார் வர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸ்டாச்சுக்கு வந்து அவங்க யூனிட்டி ஸ்டாச்சு சொல்லுவாங்களா, பின்னாடினா ஹிஸ்ட்ரி இருக்குது எனக்கு தெரியாது. அண்ட் இந்த பிளேஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வார் மெமோரியல் சொல்லுவாங்களா. அண்ட் இப்போ நாங்கள் மவுண்டனுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. மேலே உள்ளே போக போக வேற லெவலில் இருக்கும். ஒருத்தர் வந்து அம்மனமாக ஹாகிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ட்ரெயின் போகுமா போகாதா தெரியாது. இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. அண்ட் ஜெஸ்ஸி ப்ரோம் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தது இல்லையா? மேபி இது எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே எதோ போகுது. ஓஹோ ஓ விழுந்திருப்பேன். என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா இல்லையா தெரியாது, பிகாஸ் ரொம்ப ஏர் அடிக்குது. நான் காட்டுல வந்திருக்கோம், நல்லால வெயில் இல்ல. வெயில் இருந்தாதாங்க ரொம்ப பிரச்சனை, பிகாஸ் அடிக்கிற வெயிலுக்கு சைக்கிள்லாம் ஓட்ட முடியாது. ஸோ இதுதாங்க பிளேஸ். இங்க நிறைய பேர் வந்து சைக்கிள் எடுத்துட்டு ஓட்ட வந்திருக்காங்க. ஆறு லெவலா இங்க ஒரு பூனை உட்காந்துருக்கு பாருங்க. சி பூனை இல்லையா அது கட்ட. ஸோ இப்படிதான் இருக்கும். பெடல் அடிக்கல நீங்க பாக்கலாம், தானா போயிட்டு இருக்கு சைக்கிள். ஸோ ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நம்ம பொண்ணு இங்க இன்னும் வந்து பின்னாடி இருந்து இடிச்சிட போதும். ரொம்ப ஸ்பீடா போகுதுங்க, பிரேக் அடிச்சிடலாம் பிரேக் அடிச்சிடலாம். ரொம்ப ஸ்பீடா போனா அப்படியே போயிடும். வேற லெவலுங்க. கண்ட்ரோல் கண்ட்ரோல். ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். ஓ மை காட். சோ गाइस இங்க இருந்து அப்படியே இறங்கி அப்படியே மேல போகணும். மேல போயிட்டே இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும் போறதுக்கு. அண்ட் சைக்கிள் வந்து வேற லெவல் ஸ்பீட்ல போயிடுச்சு. நான் ஸ்பூர்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இறங்க பிரியா, என் கோபுரால எங்க விழுந்துரும்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பிகாஸ் ரொம்ப மேடா இருக்கு இந்த ரோடு. गाइस நானும் இறங்க போறேன். அண்ட் யோ வேற லெவல்ல இருக்கு. அங்க ஜெஸ்ஸி ப்ரோ உட்காந்துருக்காரு. நீங்க பாக்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்லைடு, ரொம்ப டீப்ல போயிட்டு அப்படியே ஏறுது. மறுபடியும் ஒரு வாட்டி போக போறேன். சோ காய் நான் பெடல் அடிக்கல, அது தானா போயிட்டு இருக்கு. வேற லெவல்ல இருக்குப்பா. வாங்க இப்ப மறுபடியும் ஸ்பூர்த்தி தைக்கா. வேற லெவலுங்க. இப்போ 2 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டோம், பிகாஸ் முடியல ஓட்டி ஓட்டி. சைக்கிள் நடுவில்லாம் இருக்கக்கூடாதுல்ல, இங்கே வச்சுக்கலாம். ஸோ வாங்க மறுபடியும் சைக்கிள் எடுத்து போகலாம். நான் ரொம்ப பெடல் அடிக்கிறேன், கீர் வந்து ரொம்ப லூஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப மூச்சம் வாங்குது. ஏன்னா இந்த ரோடு எல்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி போகுது, மேலே ஏறணும். ஸோ இங்கேருந்து தான் கைஸ் நான் போக போகிறேன். இப்போ 6 லெவலில் இருக்க போகுது. நான் எந்த இடத்துல இருந்து போகிறதே தெரியல. இங்கே ஒரு பாதை போகுது, இங்கே ஒரு ரோட் போகுது, இங்கே ஒரு ரோட் போகுது. நான் ஜெஸ்ஸி ப்ரோ ஃபாலோ பண்ணலாம். ப்ரோ இங்கேருந்து போகலாம் ப்ரோ. நிஜமா பறக்க போறாரு.
Bro, tell lady better, cha. Jump on, I'm going to go to the side. Netta kiri irse thala. India. Ah. Oh, pain da. Thoda da safety guard. Paral. Here. Slip aayidchu da. The gear. Cycle do agla alla. Cycle na thuma agla. Netta. Yena pinadi ida. Illa. No, it's not that. You can't do it. That's right. Oh. That's right. Here. 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 Actually, on the update on the on the ingate cycle. So, at John cycle of the Thirmirch. Video recorder. You are Chucho. I think Lalo deep agle skin deep lagla. Then the erid. The tissue. Good valeta. I told her. அங்க மர்த்திட்ட போலாம் இல்லனா சைக்கிள் ஓட்டنا நல்லா காத்து அடிக்கும் கீழ இறங்கி போலாம் அப்படியே எப்படி டே போலாம்டா சைடு வெளியா போலாம் நின்னது பத்தாதா சரி வா போலாம் என்ன பண்ண முடியும் சைக்கிள் எடு இங்க இருந்தே போலாம் தல இங்க இருந்து நார்மலா அப்படியே இறங்குறோம் பாரு இங்க சைடுல இருந்து பட் அங்க சைடுல இருந்து இறங்கறது இல்லடா ஆமா bro இரு நான் பாத்துட்டு வரேன் போயிடு ஆ சைடுல இருந்து போறதுதான் ஆற லெவல்ல இருக்கு गाइस انا சத்தியமா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு இங்க வந்தா நீங்க வந்து நல்ல சேஃப்டி கியர்ஸ் போட்டு வந்து ஸ்டன் பண்ணலாம் லைக் ஹெல்மெட் இதெல்லாம் ஜெசி bro கிட்ட ஹெல்மெட் எதுமே சேஃப்டி கியர்ஸ் இல்ல அதனால அவருக்கு வந்து ரொம்ப அடிபட்டுச்சு பொறுத்த வர ஆற லெவல்ல வரோம் உஃப் bro அவன பாத்தியா bro bro பறந்துட்டான் bro அரை லெவல்ல இருக்கு சத்தியமா சொல்றேன் انا நம்மள வந்து பண்ண தெரியல பண்ண தெரிஞ்சிருச்சுனா நம்ம வேற லெவல்ல பண்ணலாம் சைக்கிளிங்லாம் அந்த ரஷன் பந்து ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு பெடலே அடிக்காம போயிட்டு இருக்கேன் கோப்ரோல வேற சார்ஜ் ஆக போகுது பா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இடம் bro இங்க பார்த்து மேடலாம் ரொம்ப இருக்கு Biker spill over the pine Made it.
ஐயா முடியல. ஸோ கைஸ் அவ்வளோதான் வீடியோ நான் இங்கே வந்து என் பண்ணுறேன். முடியல, ரொம்ப ஸ்டாமினா வேணும். அண்ட் அப்படி நீங்கள் வரதா இருந்தால் ஸ்டன்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணாதீங்க, ஏன்னா முடியாது. அதுக்கும் மீறி பண்ணணும் அப்படின்னு இருந்தால் தலையில் ஹெல்மெட், கையில் ரெண்டு டட்டை, காலில் ரெண்டு டட்டை, நல்லா ஷூலாம் போட்டாங்க வேறு லெவலில். அப்புறமா நீங்கள் பண்ணுங்கள், விழுந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹக்குனா மாட்டாடா, பீஸ் அவுட், லவ் யூ ஆல். இறங்கலாமா? இறங்கி போகலாம்.